வணக்கம் நண்பா, இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோஸ் போட மாட்டேன், நான் வீடியோஸ்க்குள்ள நான் வர மாட்டேன். ஏண்டா இவங்களுக்கெல்லாம் அந்த பிஜிஎம் போட்டு சாகடிக்கிறீங்கன்ட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இருந்தாலும் இவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு, ஏண்டா எங்களுக்கு லீவ் விட்டு சாக அடிக்கிறீங்க அப்படின்ட்டு கியூட்டா கேக்குது. அதை முதல்ல பாத்துருவோம். பல பேர் வீட்ல இப்படிதான் பாத்திரம் கழுவுறீங்க போல. சரி ஆரம்பிச்சிருவோமா? அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க மேடம். ஏன் இந்த பொண்ண இன்னும் கள்ளிப்பால் ஊத்தி கொல்லாம ஊருக்குள்ள நடக்க விட்டுருக்கீங்க? அப்படிதான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருப்பாங்க. என்ன முடிய பூச்சி இன்னும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கல் எடுத்து மண்டையில போடுங்க. நீங்க அடிக்கிறத பார்த்தா இது அடிக்கிற மாதிரியே தெரியல, நடிக்கிற மாதிரி தெரியுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க குரலே வரல? உங்க ஸ்டைல்ல ஒரு வாட்டி வணக்கம்ங்க சொல்லுங்க. வணக்கம்ங்க. ஏ கொரோனா. ஓஹோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து பாக்குற எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இது பிராங்கா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பகல்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எங்க வீட்டு பக்கத்துல. அப்புறம் பகல்லையும் சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் நைட்டும் மீண்டும் அதே பிரச்சனை. நைட் ஆயிடுச்சு. ஸோ ஆகும்போது பட்டுருச்சு, இங்கே லைட்டாக அடிபட்டுருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி என்ன வந்து ஆபாசமாக ஓடி எனது பண்ணுறேன்னா, தண்ணி அடிச்சிட்டு வீடியோஸ் பண்ணுறேன்னா, கெட்டவத்தை ஏதாவது பேசிகிட்டு இருக்கேனா, யாரும் மனசையும் நான் வந்து நோக்கடிக்கவே மாட்டேன்னா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா யாரையோ குத்தி காட்டுற மாதிரி தானே தெரியுது. இவங்களெல்லாம் ஊரில் சுத்த விட்டுருக்கீங்க, என்ன ஒண்டி அடிக்கிறீங்களே. விளையாட்டுக்காக பேசுகிறேன், எப்பவுமே திட்டுறது கூட விளையாட்டுக்காக தான் திட்டுவேன். ஆனால் இந்த மாதிரி ஊர் மக்கள் அது ரெண்டு பேருசுங்க வந்து வயசான கேள்டு கட்டிங்க வந்து என்னை அடிச்சிருச்சிங்க. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தீங்க. நான் அடி வாங்குறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ ஒரு கிளிகிழப்பா. நல்லா இருந்துச்சு சரிங்களா? அடுத்தவங்க துக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கக்கூடாது. பரவாயில்ல, நல்லா இருங்க. நான் இனிமேல் வீடியோஸ் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கி இருப்பீங்களோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிறேன்? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில் பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. அதனால் இனிமேல் நான் வீடியோக்குள்ளே வரமாட்டேன், பண்ண மாட்டேன் சரிங்களா? சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க, அவ்வளோதான். நான் சந்தோஷப்பட்டுக்காதீங்க சரிங்களா? அவ்வளோதான், விடைபெற்று கொள்கிறேன். இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற, இதில் நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டில் கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? இத நகைச்சுவையா பார்க்காம விளையாட்டு செய்திகளா பாருங்க. ஒரு வழியா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணுங்க. அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற ஆளை அழுத்துங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா சரியா தான் பேசுறோம். நானும் விஜயகாந்த் வாய்ஸ் தான் ட்ரை பண்றேன், எனக்கு வரவே மாட்டேங்குது. சரி பாய். அம்முகு டும்முகு அம்மாள் டும்மாள்.